அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரிதா, ஊர் சிவகங்கை மாவட்டம். இப்போ குரூப் 2A-ல ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக். ஸோ அகாடமிக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அகாடமி இல்லைனா நான் என்னுடைய சக்ஸஸ் கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா, என்னுடைய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பசங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் எதுவாக இருக்கட்டும், நான் பிஎட் படிக்கிறேன்ப்பா சரி படி, இல்லை நான் டெட் எழுதுறேன் கோச்சிங் கிளாஸ் போகிறேன்ப்பா சரி போய் படி, எதுக்குமே என்னை வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க. சரிதா அவர்களின் வீட்டுக்காரர் கணவர் மேடைக்கு வரவும். அதுக்கப்புறம் நம்ம தான் பசங்களை மோட்டிவேட் பண்ணுவோம். வெற்றிக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். ஆனால் என்னுடைய பசங்க என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக குடும்பத்துடன் மேடைக்கு வரலாம். 7 இயர்ஸாக சிவகங்கை ஜஸ்டின் மெட்ரிக்ல ஒர்க் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், ஜஸ்ட் படித்து பார்ப்போமேனு சொல்லிட்டு 2022-ல தான் படிக்கவே ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம இது ஒவ்வொரு பெண்ணும் வெற்றிக்கு பெண்ணும் ஒரு ஆண் இருக்கிறான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ப்ரிலிம்ஸ் வந்து ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஜாபுக்கும் போவேன், ஹையர் செகண்டரி ஹேண்டில் பண்ணேன் மேக்ஸு, அங்கேயும் ஒர்க் ப்ரெஷராக தான் இருக்கும், அதையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மெயின்ஸுக்கு அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கேட்டும்போது சுரேஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வீக்லி ட்ரெயினில் தான் வருவேன், வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னுடைய பசங்க மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஜாப் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆகிட்டேன். ரிலீவ் ஆகிட்டு தான் படித்தேன், 3 மாதம் தான். அதுலேருந்து பசங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, அம்மா நீங்கள் ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஆஃபீஸர், அந்த வேர்டு வந்து என்னுடைய மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காவது கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். பசங்க, என்னுடைய வீட்டுக்காரு, எங்கள் அக்கா, மாமா, என்னுடைய தம்பி, என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரிசல்ட் வரும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், அதான் என்னுடைய பயம்தான். அம்மா ஏம்மா கவலைப்படுறீங்க, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்கம்மா செலக்ட் ஆயிருவீங்கம்மா, அந்த ரீச்சுடு ஜோன் அது பார்க்கவே அவ்வளோ டென்ஷன். அவன் அசால்ட்டாக சொன்னா, அம்மா நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டிலே ஆகி மார்க் வரும்போது அவ்வளோ பயம். அப்போ கூட அன்றைக்கி மேட்ச் நடந்துச்சு, அவன் பார்த்துட்டு வந்து படுக்கிறான், நான் 11 மணிக்கு மேலே தான் மார்க்கே பார்த்தேன். அவன் சொல்கிறான், அம்மா நீங்கள் படுங்க தைரியமாக படுங்கம்மா நல்ல ரேங்க் வருமா, ஏம்மா கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் வந்து என்னை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறது கடவுளுடைய அருள் தான். அந்த பசங்க கிடைச்சதையும் கடவுளும் ஒன்று தான், குழந்தையின் அருளும் தெய்வமும் ஒரே அருள் தான். ஸோ என்னுடைய சக்ஸஸுக்கு காரணமாக என்னுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட், எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க. கண்டிப்பாக ஸ்பாட் டெஸ்ட், லாஸ்ட் டைம் நான் படிக்கும்போது ஸ்பாட் டெஸ்ட் நடந்தப்போ அந்த பழைய சென்டரில் டிஎஸ்பி அவங்க அச்சீவர்ஸ் மீன் நடந்தது. அப்போ சார்லாம் சொன்னாங்க, போங்க போய் உட்காந்து பாருங்க அப்படின்னு. அப்போ அங்கே ஒவ்வொருத்தவங்க பேசும்போதும் என்னுடைய மைண்டில் வந்துச்சு, கண்டிப்பாக நம்மளும் இந்த இடத்துல மைக் பிடிச்சி கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அந்த கடவுளுடைய அருளும் எனக்கு கிடைச்சிது, கண்டிப்பாக அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு. இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சாஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.